எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு இப்போ நம்ம ஒரு புது சீரீஸை பார்க்க போகிறோம். அந்த சீரீஸோட பேர் ஆலிஸ் இன் போர்டர்லேண்ட். இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்கும் பொழுது அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு ஒரு டென்ஷனாகவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் இது. இதை பார்த்துட்டு நான் சீரீஸை தான் பார்க்குறேன்றத மறந்துட்டு இந்த பக்கமாக படா அட்டா பாவி ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அந்த அளவுக்கு வேற லெவல் சீரீஸ். ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க. என்னடா யாரையும் காணும்னு இவங்க நடந்து தேடிக்கிட்டே போகும்போது இவங்களுக்கு ஒரு மொபைல் போன் கிடைக்குது. அதுல ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஒரு ஸ்டேஜ் அவங்க தாண்டி போகணும். எல்லா ஸ்டேஜும் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். ஏதாவது தப்பா பண்ணாங்கன்னா அவங்க அங்கேயே காலி. இப்படி டேஞ்சரஸான நிறைய கேம் விளையாடி அதுல உயிர் தப்பிச்சு ஏன் ஆளுங்கெல்லாம் காணாம போனாங்க, இங்க என்னதான் நடக்குது, யார் இதெல்லாம் பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் இந்த சீரீஸோடைய முழு கதை. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இப்ப ஆலிஸ் இன் போர்டர்லேண்ட்ன்ற இந்த சீரீஸோடைய எபிசோட் 1 குள்ள போகலாம். ஒரு வீட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு ஒரு பையன் வேற லெவல்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். வெறித்தனமா இந்த வீடே இடிஞ்சு விழுந்தாலும் கேம் விளையாடுறத நிறுத்த மாட்டாரு போல. அந்த அளவுக்கு அடிக்டடா அந்த கேம் விளையாடிக்கிட்டே இருக்காரு. இவரோட பேரு அரிசு. இப்படி வெறித்தனமா கேம் அவர் விளையாடிக்கிட்டே இருக்கும்பொழுது அங்க அரிசுவோடைய அண்ணன் வராரு. திரும்பவும் நீ இன்டர்வியூவுக்கு போகவே இல்லைல்ல, அந்த கம்பெனி எம்டி கிட்ட கை காலில் விழுந்து உனக்கு வேலை தர சொல்லி கெஞ்சினேன், அவரும் உன்னை வர சொன்னாரு, உன்னால இன்டர்வியூவுக்கு கூட போக முடியல. இங்க பாரு, நான் ஒண்ணு எனக்கு வேலை வேணும்னு உங்ககிட்ட கேட்கல ஓகேவா, நீ என்கிட்ட கேட்கல, ஆனா உனக்கு வேலை தேவைப்படுது, அதான் நான் ஹெல்ப் பண்ணேன். கம்னு வெளியே போறியா, நான் கேம் விளையாடணும். ஆமாண்டா நீ கேம் விளையாடிக்கிட்டே இரு, இந்த வீட்டில் நீ ஒட்டுண்ணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க, உனக்கே வெக்கமா இல்லை இடின்னு அரிசுவோடைய அண்ணன் சொன்ன உடனேமே அரிசுவுக்கு செமைய கோவம் வந்து நான் போறேன் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஐயோ அவசரப்பட்டு வெளியே வந்துட்டோமோ, அதான் நம்ம புள்ளிங்க இருக்காங்களே அவனுங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோன்னு அரிசு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டே கருபே எங்கடா இருக்கன்னு மெசேஜ் பண்றாரு, ஆனா எந்த ரிப்ளையும் வரல. இந்த அரிசுவோடைய ஃப்ரெண்டோட பேர் தான் கருபே. அவர் இப்போ ஒரு பார்ல ஒரு பொண்ணை உசார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வேலையில அவர் பிஸியா இருக்கிறதுனால தான் அரிசுவுக்கு அவர் மெசேஜே பண்ணல. இப்படி அந்த பொண்ணை கருபே உசார் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பாரோடைய ஓனர் வந்துடுறாரு. டக்குன்னு கருபே தூரமா போயிட்டு டேபிளை தொடைக்கிற மாதிரி சீனா போடுறாரு. ஆமா நான் வரத்துக்கு முன்னாடி நீ டேபிள தான் தொடச்சுக்கிட்டு இருந்தியா, இல்ல என் பொண்டாட்டிய தொடச்சுக்கிட்டு இருந்தியான்னு போங்கி குத்துறாரு. அப்படின்னு அந்த கருபே அந்த பாரோடைய ஓனர் ஒய்ஃபை தான் உசார் பண்ணிக்கிட்டு இருந்தான் இவ்வளவு நேரம். சோ கருபேக்கும் கோவம் வருது. பார் ஓனர் அடிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. வேலை கிடையாது இதோட. என்ன கருபே கிட்ட இருந்து ரிப்ளையோ வரல. சரி சோட்டாவுக்கு மெசேஜ் பண்ணுவோன்னு சோட்டான்ற ஒருத்தருக்கு அரிசு மெசேஜ் பண்றாரு. இந்த சோட்டான்றவரும் அரிசுவோடைய ஃப்ரெண்டு தான். பார்க்க மூணடி தான் இருப்பாரு. ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவரு. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. சோட்டாவுடைய அம்மா அடிக்கடி சோட்டா கிட்ட வந்து பணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவரும் அம்மாவுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அன்னைக்கு வேலையை கட்டடிச்சிடறாரு. இந்த நேரத்தில் அரிசு என்ன ரெண்டு பேரும் ரிப்ளையோ பண்ணல, சரி நம்ம கேம் விளையாடுவோன்னு மொபைலில் கேம் விளையாடிக்கிட்டே போறாரு. அப்போ கருவே டே அரிசு என்னடா பண்ற அப்படின்னு மெசேஜ் பண்றாரு. அங்கே சோட்டாவும் மெசேஜ் பண்றாரு. ஏன்னா மூணு பேரும் இப்போ ஃப்ரீயா இருக்காங்க. நான் என் பாசையை அடிச்சிட்டேன், வேலையிலிருந்து தூக்கிட்டாங்கன்னு கருவே சொல்றாரு. நான் இன்னைக்கு வேலையை கட்டடிச்சிட்டேன்னு சோட்டா சொல்றாரு. நல்லதா போச்சு, நான் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டேன்டான்னு அரிசு சொல்றாரு. இப்படி அரிசு மெசேஜ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கீழே யாரோ வாமிட் பண்ணிருப்பாங்க போல, அதை மெதிச்சிடறாரு. டேய் கீழே கடந்த ஒரு வாமிட்டை மெதிச்சிட்டா, அதெல்லாம் ஒரு மேட்டரா, எவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, வாங்க நேரில் மீட் பண்ணலான்னு எல்லாரும் நேரில் மீட் பண்றாங்க. இந்த அரிசு கருபே சோட்டா இவங்க மூணு பேரும் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாள் இவ்வளோ கேவலமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடான்னு அரிசு சொல்றான். அவங்க இருக்கிற அந்த சிட்டி ஹைவேலாம் பாக்குறாங்க, அவங்க அவ்வளோ மக்கள் இருக்காங்க, யாருக்குமே தெரியாத ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன்னு அரிசு சொல்றான். உடனே சோட்டா யாருக்குமே தெரியாத இடமா, ஏ ஒரு வேலை இங்க ஜாம்பி வந்துருச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஜாம்பியா மாறிடுவாங்க, நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஒரு வேலை எல்லாரும் ஜாம்பியா மாறிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கருபே மட்டும் தான் தப்பிப்பான், ஏன்னா ஜாம்பி வந்துச்சுன்னா ஒரே குத்துல படுக்க போட்டுருவான். இதை கேட்டு கருபே சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு அரிசு நீ தான் உயிர் பழிக்க வாய்ப்பு இருக்கு. எனது நானா, ஏன் எனக்கு என்னமோ தோணுது என்ன நடந்தாலும் நீ மட்டும் உயிரோட இருப்பேன்னு. இதை கேட்ட அரிசு ஒரு மாதிரி அங்க இருக்கிறவங்களை பாக்குறான். ஒரே போரிங்கா போகுது இவங்களுக்கு, பப்புக்கு அங்க எங்கன்னு எங்கேயும் போக முடியாது, அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. டேய் இப்படியே இருந்தா போர் அடிக்குதுடா வாடா அரிசுன்னு இந்த கருவே அரிச தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு ஜாலியா கத்துறாங்க ரோட்ல. ஏ வழிவிடு வழிவிடு அரிசு வரான் வழிவிடு வழிவிடுன்னு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நடுவுல போயிட்டு கத்துறாங்க. அரிசுவுக்கு வெக்க வெக்கமா வருது. இந்த சோட்டா சும்மா இல்லாம அரிசுவை வீடியோ எடுக்கிறான். டே அரிசு சிரிடா சிரிடான்னு சொல்றாரு. அரிசு பயந்துகிட்டு
இருக்காரு. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருடைய முகத்தையும் அரிசு பார்க்கும்போது அவங்க வேலையை செய்யறாங்க, நம்மள யாரும் கண்டுக்கல. நம்மள கண்டுக்காதவங்க முன்னாடி நம்ம ஏன் கூச்சப்படணும், நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு அவரும் கத்துறாரு. இப்படியே மூணு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு இவங்களை சுத்தி இருந்த ஆளுங்களை எல்லாம் காணும். என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா இவங்க நடு ரோட்ல இருக்காங்க, சிக்னல் போட்டுட்டாங்க, வண்டிங்க எல்லாம் வேக வேகமா வருது. ஐயோ ஓடுங்கடா ஓடுங்கடான்னு அவனுங்க தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. இப்படி ஓடி வரும்பொழுது இவங்களால ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, யாருக்கும் அடிபட்டுடுது. அதனால அங்க போலீஸ் எல்லாம் வராங்க, மாட்டினா கஞ்சி காசிடுவாங்க, இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு எல்லாரும் வேகமா ஓடி போயிட்டு பப்ளிக் பாத்ரூம் குள்ள, அதுவும் ஒரே ரூம் குள்ள மூணு பேரும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சத்தம் போடாம அமைதியா இருக்காங்க. அப்போ புருக்குன்னு ஒரு சவுண்டு, டேய் சோட்டா விட்டுட்டியா? ஏ நான் ஒண்ணும் விடல, யார் தலை சூடா இருக்கோ அவங்க தான் விட்டது. இப்படி சொல்றவன் தான்டா அந்த வேலையை பண்ணிருப்பான், நீ தான்டா சோட்டான்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அவ திடீர்னு டோரை தட்டுற சவுண்டு கேக்குது. ஒருவேளை அது போலீஸா இருக்கலாம், நம்ம இதுக்குள்ளேயே இருக்கலான்னு உள்ளேயே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சவுண்டும் நிக்குது. அந்த பாத்ரூம்ல இருந்த கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுது. என்ன கரண்ட் போயிடுச்சு, வாங்கடா வெளியே போகலான்னு மெதுவா வெளியே வராங்க. வெளியே நிறைய மக்களுடைய சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது, ஆனா இப்ப எதுவுமே கேட்கல. ஒரு ஈ காக்கா சவுண்டு கூட கேட்கல. என்னங்கடா மயான அமைதியா இருக்குன்னு வெளியே போய் பார்த்தா இந்த சிட்டி ஃபுல்லா ஒரு ஆள் கூட இல்ல. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அது இதுன்னு எங்கேயும் ஒருத்தர் கூட இல்ல. இவங்க மூணு பேர் மட்டும்தான் இந்த சிட்டில இருக்காங்க. இந்த சோட்டா அவருடைய ஆபீஸ்க்கு போய் பாக்குறாரு, வச்சது வச்ச இடத்துல இருக்கு. டே எங்கடா போய் தொலைஞ்ச சோட்டா, ஃபைல் எங்கடான்னு சொல்லி அவங்க பாஸ் ஓட்டிட்டு போன ஸ்டிக்கி நோட்ஸ் கூட அங்க இருக்கு. ஆனா ஆபீஸ்ல யாரையும் காணோம். இந்த கருபேவும் அவர் ஒர்க் பண்ண பாருக்கு போய் பாக்குறாரு, அங்கேயும் யாரையும் காணோம். அரிசுவும் மக்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ரோட்ல போன கார் எல்லாம் அங்கங்க அப்படியே நிக்குது, ஆளுங்க மட்டும் மிஸ் ஆகுறாங்க. என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு புரியவே இல்லை. திரும்ப மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து, டே யாராவது இருக்காங்களா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் போய் பார்த்துட்டேன், ஒரு ஈ காக்கா கூட கிடையாது, நம்ம மூணு பேர் மட்டும்தான் இந்த சிட்டில இருக்கோம்னு சொல்றாங்க. சரி கால் பண்ணி பார்க்கலாம்னு செல்போன் எடுத்து பார்த்தா செல்போன் ஒர்க் ஆகல. வெறும் செல்போன் மட்டும் கிடையாது, எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவும் ஒர்க் ஆகல. நைட் டைம் ஆகுது, இவங்க மூணு பேரும் ரோட்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம மட்டும்தான் தனியா இருக்க போறோம், செம்ம ஜாலி இல்லைன்னு அரிசு சொல்றான். உடனே சோட்டாவும், ஆமா நம்ம வேலைக்கு போக தேவையில்லை, பாஸ்ன்னு எந்த லூசும் நம்மளை திட்டாது, நமக்கு என்ன வேணுமோ திங்கலாம் குடிக்கலாம் தூங்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சோட்டாவும் அரிசுவும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற கருபே செமையா கடுப்பாகிறாரு, டேய் இது இப்படியே இருந்ததுன்னா எந்த பொண்ணையும் உன்னால உசார் பண்ண முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா கண்ணி பயனா இருக்கணும், அட போடா எல்லாரும் இருக்கும் போது மட்டும் அப்படியே உசார் பண்ணிட்டாலும் நான் மொரட்டு செங்கல் உனக்கு தெரியாதான்னு. திரும்பவும் சோட்டவும் அரிசுவும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா அங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கோடைய கிளாசஸ்ல ஒயிட் கலர்ல லைட் எரியுது. அதை அவங்க மூணு பேரும் பாக்குறாங்க. சடனா அதுல வேர்ட்ஸ் வருது, வெல்கம் பிளேயர்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் ஆரம்பிக்கும். இதை பாக்குறவங்க மூணு பேருக்கும் ஒன்னும் புரியல, என்னது கேமா என்ன கேம்னு யோசிக்கிறாங்க. இந்த வழியா போனா நீங்க அரினாவுக்கு போகலாம், அங்க கேம் ஆரம்பிக்கும் அப்படின்னு அதுல வருது. எந்த வழின்னு திரும்பி பார்த்தா தூரத்துல ரெட் கலர்ல லைட் எரியுது. சோ காய்ஸ் நம்ம அங்கதான் போகணும்னு மூணு பேரும் அங்க போறாங்க. அது இன்னொரு ஒரு பில்டிங், இங்க இருக்கிற எந்த பில்டிங்லயும் லைட் இல்ல, ஆனா இவங்க போகிற இந்த பில்டிங்ல மட்டும் அப்படியே சீரியல் செட்டா தொங்குது. வெளியே நிறைய கார்லாம் நிக்குது, அதெல்லாம் தாண்டி அவங்க அந்த பில்டிங் குள்ள போறாங்க. உள்ள போன உடனேயுமே எந்த பக்கமா போகணும்னு சிம்பிள் எல்லாம் வருது. அந்த சிம்பிளை ஃபாலோ பண்ணி உள்ள போய்கிட்டே இருக்காங்க. போகிற வழியில லேசர் லைட் எல்லாம் இருக்கு. அந்த லேசர் லைட் எல்லாம் தாண்டி அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேருக்கும் மூணு செல்போன் கிடைக்குது. அந்த ஜஸ்ட் எடுத்து அவங்க பாக்குறாங்க, அந்த செல்போன்ல ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்கு. அவங்க ஃபேஸை ஸ்கேன் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணுது. டே இதுல ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குடா, இந்த செல்போனை நம்ம யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தா அதுல சிக்னலே இல்ல. சோ இதை யூஸ் பண்ணி உங்களால கால் பண்ண முடியாது, ஆப்ஷன்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மொபைல் போனை யூஸ் பண்ணி கேமரா எடுக்க முடியும், செட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, கேலரி இருக்கு, அப்புறம் வாட்ச் சிம்பிள் போட்ட டைம் பத்தின ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எதுவும் இவங்களுக்கு தெரியல. அந்த செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அதுல இருந்து, பிளீஸ் வெயிட், கேம் ஆரம்பிக்க இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. என்னது கேம் ஆரம்பிக்க போகுதா, என்ன கேம்னு இவங்களுக்கு புரியல. திடீர்னு அங்க ஒரு லேடி வரா. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க மூணு பேரும் நிம்மதி ஆகுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அந்த லேடி எதுவும் பேசாம அப்படியே முன்னாடி நடந்து வரா. அந்த லேசர் எல்லாம் தாண்டி வந்து சோட்டா இருக்கான்ல, அவர் கழுத்துல ஐடி கார்டு போட்டிருக்காரு, அதான் அந்த லேடி எடுத்து தூக்கி போடுறா. அந்த ஐடி கார்டு லேசர்ல பட்டு ஓட்டை ஆகுது. ஒன்ஸ் நீங்க போர்டர் லைனை தாண்டி வந்துட்டீங்கன்னா உங்களால திரும்ப போக முடியாது, அதை மீறி நீங்க போனீங்கன்னா இந்த நிலைமை தான் உங்களுக்குன்னு சொல்றா. இதெல்லாம் சொல்ற அந்த பொண்ணோட பேரு ஷிபியூகி. இந்த அரிசுவும் பக்கத்துல போய் பார்த்தா உண்மையிலேயே லேசர் தான் இருக்கு, அந்த பக்கம் போனா காலி. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாவதா இன்னொரு ஒரு பொண்ணு, அவ அவசர கொடுக்க மாதிரி நல்ல வேலை ஆளுங்களை பாத்துட்டேன்னா அந்த பொண்ணு முன்னாடி வரா, அந்த லேசரை தாண்டி வந்துட்டா. இப்ப அந்த பொண்ணு திரும்ப போனா அவ காலி. ஆமா இங்க என்ன நடக்குதுன்னு அவ கேக்குறா. ஒன்னும் இல்ல, நம்ம ஒரு கேம் விளையாட போறோம்னு சொல்லி அங்க இருந்த ஒரு மொபைல எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு ஷிபியூகியும் ஒரு போன் எடுத்து வச்சுக்கிறா. சோ யார் யாரெல்லாம் லேசரை தாண்டி வராங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மொபைல் போன் கிடைக்குது. சோ அவங்க எல்லாம் ஒரு கேம விளையாடியே ஆகணும். அந்த செல்போன்ல வர டைம் ஓடிக்கிட்டு
இருந்ததுல ரெண்டு நிமிஷம்னு இப்ப அது ஜீரோ ஆயிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அஞ்சு பிளேயர்ஸ் இருக்கீங்க, கேம் ஆரம்பிக்கலாம். கேமோட டிஃபிகல்டி 3 of clubs. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, சரியான டோரை கண்டுபிடிச்சு இந்த பில்டிங்க விட்டு டைம் குள்ள தப்பிச்சு போகணும். நீங்க தப்பான டோரை செலக்ட் பண்ணாலோ இல்ல டைமுக்குள்ள இந்த பில்டிங்க விட்டு வெளியே போகலனாலோ நீங்க இறந்து போயிடுவீங்க. ஏன்னா நீங்க விளையாட போற இந்த கேம் சீக்கிரமா ஏதாவது ஒரு டோரை திறந்து விடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற சோட்டா, நீ ஒன்றும் பயப்படாத, நான் தான் இருக்கல, இது எல்லாமே ஜஸ்ட் கேம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவங்க இருக்கிற ரூமுக்கு அடியில இருந்து புகை, அதுவும் ரொம்ப சூடா வருது. இவங்களால ஒழுங்கா பிரீத் பண்ண கூட முடியல, டைம் வேற குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படியே இவங்க இருந்தாங்கன்னா இந்த ரூம்குள்ளேயே இவங்க எல்லாரும் காலி ஆயிடுவாங்க. அந்த ரெண்டாவதாம் தலை ஒரு பொண்ணு, சீக்கிரம் ஏதாவது ஒரு டோரை ஓபன் பண்ணுங்க, சுபிக்கு பொண்ணு லிவ்னு சொன்னால, அதனால அந்த பொண்ணு ஓடி போயிட்டு லிவ்ன்ற அந்த டோரை ஓபன் பண்ணி வெளியே போக ட்ரை பண்றா. அந்த டோருக்குள்ள இருந்து ஒரு லேசர் லைட் வந்து தலையிலேயே இறங்குது, அந்த பொண்ணு அங்கேயே காலி. அதை இவங்க எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த டோர் இல்லனா அப்ப கண்டிப்பா அது டெத் டோர் தான் இருக்கும்னு சுபிக்கு போயிடுறா. அது கரெக்டான டோர் தான், அதுக்கு பின்னாடியே இவங்களும் போறாங்க. அந்த சோட்டா இருக்கான்ல கையில வீடியோ எடுத்துக்கிட்டு, உண்மையிலேயே அந்த பொண்ணு செத்து போயிட்டாளா, கடவுளே கடவுளே கடவுளேன்னு அசையாம நிக்கிறான். அடே சோட்டா, இங்கே இருந்தா நீயும் போய் சேர்ந்துருவா கடவுள்கிட்ட, வாடான்னு சொல்லி அரிசு இழுத்துட்டு போயிடுறாரு. கரெக்டா லாஸ்ட் செகண்ட்ல அவங்க வெளியே போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ரூமே நெருப்பால எரியுது, அதுல மட்டும் மாட்டி இருந்தா இவங்க எல்லாரும் பவுடர் ஆயிருப்பாங்க. எந்த டோர்னு தெரியல, ஒருவேளை லிவ்வா இருக்குமோ, போன தடவை டெத்து இந்த தடவை டெத்தா இருக்காது, கண்டிப்பா லிவ்வா தான் இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. இல்ல இல்ல, ரெண்டு தடவை டெத் இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. எந்த டோர்னு குழப்பத்துல இருக்காங்க. நம்ம எதையும் ஓபன் பண்ணுவானா, எல்லாரும் எங்கேயே இறந்து போயிடலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த சுபிக்கு பொண்ணு, ஏன் இந்த மாதிரி தொட நடிங்கிங்களா இருக்கீங்க, போய் ஓபன் பண்ண வேண்டியது தானே, அப்ப நீ ஓபன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டா, அவ ஓபன் பண்ண மாட்டா, டைம் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது, கீழ இருந்து புகலாம் வருது, அந்த இடமே எரிய போகுது, ஏதாவது ஒரு டோர் அவங்க ஓபன் பண்ணி ஆகணும். உடனே அரிசு, நான் அதை ஓபன் பண்றேன்னு டெத் அந்த டோர் கிட்ட போயிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அவரால முடியல, ஏன்னா தப்பா இருந்ததுன்னா அரிசு காலி, அதனால அவரால ஓபன் பண்ணவே முடியல. அரிசு, நீ ஓபன் பண்ணாத, நான் பண்றேன்னு அந்த லிவ்ன்ற டோர் கிட்ட போறாரு. இந்த தடவை நான் ஓபன் பண்றேன், ஆனா அடுத்த தடவை நீ தான் ஓபன் பண்ணணும்னு சுபிக்கு கிட்ட கருபை சொல்லிட்டு அந்த லிவ்ன்ற டோரை ஓபன் பண்றாரு. பார்த்தா அவருக்கு எதுவும் ஆகல, அதுதான் கரெக்டான டோர் போல. அப்பாடா தப்பிச்சுன்னு எல்லாரும் அந்த டோருக்குள்ள போய் க்ளோஸ் பண்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ரூம் அப்படியே எரியுது. இப்ப அடுத்த லெவல் அதே மாதிரி டோரை ஓபன் பண்ணி போகணும், என்னால முடியாது அப்படின்னு சோட்டா ஆள ஆரம்பிக்கிறான். இந்த லெவல் அவங்க 1 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ள பண்ணி ஆகணும். போன தடவை நான் தான் ஓபன் பண்ணேன், இந்த தடவை நீ தான் பண்ணணும்னு அந்த சுபிக்கியோட கையை பிடிச்சு கருவை கொண்டு போய் தள்ளி விடுறாரு. அவ பாவம் பயப்படுறா, நான் எப்படி செலக்ட் பண்றதுன்னு புரியாம இருக்கும்போது கருபே அரிசு கிட்ட போயிட்டு, அரிசு நீ தான் நிறைய கேம் விளையாடுவல, பிளீஸ் யோசி, இது எல்லாமே ஒரு பசில் தான், இதை உன்னால சால்வ் பண்ண முடியும். ஆனா கருவே, இது ஒன்னும் கேம் கிடையாது, எனக்கு என்னமோ இது ஆபத்தா தோணுது. அரிசு பிளீஸ் யோசி, இல்ல எனக்கு எதுவும் தோணல, இப்ப தோணும் பாடுறான்னு கருபே வாயிலே ஒண்ணு வைக்கிறாரு அரிசுக்கு. திடீர்னு அரிசுக்கு ஞானம் பறந்துருச்சா என்னன்னு தெரியல. காய்ஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம இந்த பில்டிங் குள்ள வரும்பொழுது வெளியே ஒரு கார் இருந்ததுல, அதோட லென்த் 5 மீட்டர் இருக்கும். சரிடா இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் டையாதா இருக்கணும், வாங்க. அரிசு குத்து மதிப்பா அடிச்சுட்டு போகாதரா, நான் கன்ஃபார்மா தான் சொல்றேன், நானே ஓபன் பண்றேன்னு அவரு போட்டு டைன்ற அந்த டோரை ஓபன் பண்றாரு. பார்த்தா அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, அது கரெக்டான டோர் தான். சோ அரிசு மேல எல்லாருக்குமே நம்பிக்கை வருது, அடுத்த லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. அகைன் 2 டோர் இருக்கு, டைம் இருந்ததை விட 10 செகண்ட் கம்மி ஆகுது. டே அரிசு எப்படா கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் எல்லா விஷயத்தையும்
அவர் சொல்றாரு. இந்த பில்டிங்க்கு வெளியே ஒரு BMW கார் இருந்தது. அதோட லென்த் ஒரு 5 மீட்டர் இருக்கும். இந்த ஒரு கார் மட்டும் கிடையாது, இந்த பில்டிங் முன்னாடி 4 கார் நின்னுச்சு. அப்படின்னா அந்த பில்டிங்கோட லென்த் 20 மீட்டர் இருக்கும். இப்ப நம்ம இருக்கிற இந்த ரூம் என் காலை வச்சு அளந்து பார்க்கும்போது 6 மீட்டர் வருது. இந்த பில்டிங்கோட கார்னர்ல தான் லிப்ட் இருந்தது. அந்த லிப்ட்ல நம்ம ஏறும்பொழுது இந்த பில்டிங்கோட மேப்பை பார்த்தா அது ஸ்கொயர் ஷேப்ல இருந்தது. 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு, டைம் வேற இல்ல. சீக்கிரமா பேப்பர் பென் இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாரு. கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கைஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பில்டிங் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இதோட லென்த் 20 மீட்டர். நம்ம இருக்கிற இந்த ரூமோட லென்த் 6 மீட்டர். அப்படின்னா ஒரு ஃப்ளோர்ல 9 ரூம் இருக்கணும். லிப்ட் ஓரத்துல இருந்தது. சோ கண்டிப்பா நம்ம இந்த ரூம்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் அந்த 2 டோர்லயும் லிவ் கிடையாது. அப்புறம் இந்த ரூமுக்கு வந்தோம். இது டெட் எண்ட், நம்ம இந்த பக்கமா தான் போய் ஆகணும். 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு, டைம் இல்ல. சீக்கிரம் ஹரிஸ் சொல்லு. அதான் சொல்றல, நம்ம இப்ப இந்த ரூம்ல இருக்கோம். இந்த டோர் ஓபன் பண்ணா ஆல்ரெடி இதெல்லாம் தப்பான டோர்ஸ். இதை எக்ஸ்போர்ட்றோம். இப்ப நம்ம அந்த டைன்ட்ரா டோரோட ஓபன் பண்ணனும். சீக்கிரம் வாங்கன்னு வேகமா ஓடுறாங்க. போயிடுறாங்க. போட்ட கணக்கை வச்சு பார்க்கும்போது லிவ்ன்ற அந்த டோரை ஓபன் பண்ணி போனா ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு டோரை ஓபன் பண்ணி இறந்து போனால, அவ இறந்து போனா அந்த ரூமுக்கு தான் அவங்க போவாங்க. கண்டிப்பா அது கரெக்டான டோரா இருக்காது. சரி, அது டையா இருக்கும்னு பார்த்தா அந்த பக்கம் ரூமே இல்ல, அந்த டோரும் கிடையாது. இந்த 2 டோரை தவிர வேற டோர்ஸும் இல்ல. இப்ப எந்த டோர் வழியா போகிறதுன்னு எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. டைம் வேற குறைஞ்சுகிட்டே வருது. சீக்கிரமா அவங்க போயாகணும். புகலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் அரிசுவுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஏ சோட்டா, ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு சாகும்போது நீ வீடியோ எடுத்தல, அந்த வீடியோவை காட்டுன்னு சொல்லி அந்த வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது அந்த பொண்ணு டோரை ஓபன் பண்றா. அவ ஓபன் பண்ணா அந்த ரூம்ல எந்த டோர்ஸும் இல்ல. அரிசு இன்னும் குழம்பி போறாரு. ஏன்னா அந்த வீடியோல அந்த பொண்ணு செத்து போன அந்த ரூம்ல ஒரே ஒரு டோர் தான் இருக்கும். ஆனா இப்ப இவங்க இருக்கிற அந்த ரூம்ல அந்த பொண்ணு செத்து போனா அந்த ரூமுக்கு போகிறதுக்கான 2வது டோர் இருக்கு. ஆனா அந்த வீடியோல 2வது டோர்னு ஒண்ணு கிடையாது. அப்படின்னா டையா தான் இருக்கணும்னு அவங்க யோசிக்கும் போது அப்பதான் அரிசு, கைஸ் லிவ்ன்ற டோர் வழியா தான் நம்ம போகணும். அந்த பொண்ணு செத்து போன அந்த ரூமுக்கு போகிறதுக்கான டோர் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த வீடியோல அந்த பொண்ணு இருந்த அந்த ரூம்ல டோரே கிடையாது. அப்படின்னா இந்த டோர் அந்த ரூமுக்கு போக போறது கிடையாது, இது வெளியே போற டோர்ன்னு எல்லாரும் வேகமா அந்த லிவ்ன்ற டோரை ஓபன் பண்ணலான்னு வராங்க. அதுக்குள்ள டைம் முடிஞ்சு அந்த ரூமே எரிய ஆரம்பிக்குது. எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. அந்த சோட்டா வரும்பொழுது அவரோட கால்ல நெருப்பு பிடிச்சி காயமாயிடுது. ஆனா இருந்தாலும் எப்படியாவது அணைச்சிட்டு ஓடி வந்துடுறாங்க வெளியே. அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேம் ஓவர், கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு போன்ல சொல்லுது. இங்க சோட்டா வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா கால் எரிஞ்சிருச்சுல. கைஸ், உங்களாலதான் நான் தப்பிச்சேன்னு சுபிக்கு சொல்லிட்டு தூரத்துல ஒரு டேபிள் இருக்கு, அது கிட்ட போனா அங்க ஒரு கார்டு இருக்கு, 3 of clubs. அதை எடுத்த உடனேயுமே இவங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. கேமை வின் பண்ண எல்லா சர்வைவர்ஸுக்கும் வீசா கிடைக்கும், உங்களுக்கு 3 நாள் வீசா கிடைச்சிருக்கு. என்னது இது வீசானே உங்களுக்கு புரியல. ஆக்சுவலா வீசானா என்னன்னா 3 நாள் இவங்க ஃப்ரீயா எந்த கேமும் விளையாடாம இருக்கலாம். ஆனா 3 நாள் கழிச்சு ஒரு லேசர் வந்து இவங்களை அட்டாக் பண்ணி சாகடிச்சிடும். சோ அதுக்குள்ள அவங்க ஒரு கேம்ல கலந்துகிட்டு அந்த கேம்ல வின் பண்ணி இன்னும் வீசாஸ் எல்லாம் வாங்கி எவ்வளவு வீசாஸ் வாங்குறாங்களோ அவ்வளவு நாள் அவங்க உயிரோட இருக்கலாம். சோ கைஸ், நமக்கு 3 நாள் இருக்குன்னு அவங்க ரிலாக்ஸா இருக்கும்போது தூரத்துல ஒரு வயசானவர் வராரு. பசங்களா, இந்த கேமை நம்ம எவ்வளவு விளையாண்டாலும் இது முடியற மாதிரி இல்ல. இந்த கேமை யாராலையும் முடிக்கவும் முடியாது. என்னோட வீசா இன்னையோட முடிய போகுது. இதுக்கப்புறம் நான் கேம்ஸே விளையாட போறது கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வீசா டைம் முடிஞ்ச உடனேயுமே மேல இருந்து ஒரு லேசர் வந்து அவர் அட்டாக் பண்ணி அவர் அங்கேயே காலி. இதை இவங்க 4 பேரும் பாக்குறாங்க. அந்த அரிசு இந்த லேசர் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி மேல பாக்குறாரு. இங்க இவரை மட்டும் கிடையாது, யார் யாரோட கேம் எல்லாம் முடியுதோ வீசா எல்லாம் முடியுதோ அவங்க எல்லாரையும் வானத்துல இருந்து ஒரு லேசர் வந்து சாகடிக்குது. இவங்கள மாதிரி நிறைய பேர் இங்க இருக்காங்க, எல்லாரும் கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஹைட்டான பில்டிங்ல இருந்து ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோடு 1 முடியுது. அந்த பொண்ணு யாரு, யார் இந்த கேம் உருவாக்குனது, அரிசுவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த கேம் எல்லாம் முடிச்சு தப்பிச்சாங்களா இல்லையான்றத வர வர எபிசோட்ல பாக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த எபிசோட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ நாளைக்கு வேற லெவல் எபிசோட்ல பாக்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.